நிதியமைச்சராக பசில் ராஜபக்ஷ பதவி வகிக்கும் ஒரு அமைச்சரவையில் மீண்டும் அமைச்சு பதவியொன்றை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு பதிலாக பசில் ராஜபக்ஷவை நாட்டை நிர்வகிப்பதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ பதவி வகிக்கும் தற்போதைய அமைச்சரவையில் அங்கத்தவராக இருப்பதற்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. அதற்கான காரணம், தற்போது இந்த நாட்டை நிர்வகிப்பது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவோ பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவோ அல்ல. இவர்களுக்கு கிடைத்த மக்கள் ஆணையை அபகரித்து பசில் ராஜபக்ஷ என்ற நிதியமைச்சரே நாட்டை நிர்வகிக்கின்றார். அவர் ஒரு அமெரிக்க பிரஜை. அவருடைய வாழ்க்கை முறை அமெரிக்காவில் இருப்பவர்களை போன்றது. அப்படி அமெரிக்கர் ஒருவருக்கு தேவைப்படும் விதத்தில் நாட்டை வழிநடாத்த நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ளது எரிபொருள் தட்டுப்பாடோ அல்லது எரிவாயு தட்டுப்பாடோ அல்ல. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ளது அந்நிய செலாவணி பிரச்சினை. இந்த நிலையில் நாட்டில் உள்ள நிதியமைச்சர் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதை விடுத்து அரசாங்கத்தில் இருப்பவர்களை தனக்கு கீழ் அடிமைப்படுத்திக் கொண்டு அந்த பிரச்சினையை ஒரு நெருக்கடியான ஒரு நிலை வரை இழுத்து செல்கின்றார். ஆகவே அமெரிக்கர் ஒருவரிடம் நாட்டை ஒப்படைக்க நாங்களோ பொதுமக்களோ இடம் வழங்க மாட்டோம் என்பதை கூறிக்கொள்கின்றோம். அவரிடமிருந்து அதிகாரத்தை வெளியே எடுக்க வேண்டும். விதேச விநிமய அற்புதம் வியசனையாக தக்வா எதகனியான மட்டமகட்டகனியான கதவை ஊக்கறாங்க.